ஹாய், அவங்க தம்பி தான் உங்க மிஸ்டா. இது உங்க செம்பியன், இது ஜெகன் மோகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு சால்வ் 3x3 ரூபிக்ஸ் கியூப். அதுவும் தமிழ்ல. நம்ம 3x3 ரூபிக்ஸ் கியூப் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டியூட்டோரியல். இப்போ நமக்கு ரூபிக்ஸ் கியூப்பை சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ராஸ் பண்ணணும். அது நம்ம எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய பெஸ்ட் சாய்ஸ் வந்து ஒயிட். அதனால் நான் ஒயிட்டில் வந்து இப்போ க்ராஸ் போட போகிறேன். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு பாதி க்ராஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நான் கரெக்டாக அந்த பிளேஸில் வைக்க போகிறேன், நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு. யா, இப்போ மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒயிட் வித் க்ரீன் இருக்குது, அது இந்த சென்டர் பீஸோட மேட்ச் ஆகுது. சேம் திங், இப்போ இங்கே ஒயிட் வித் ரெட் இருக்குது, சென்டர் பீஸ் ரெட்டோட மேட்ச் ஆகுது. இப்போ ஒயிட் வித் ப்ளூ, சென்டர் பீஸோட மேட்ச் ஆகுது. கடைசி பீஸ் ஒயிட் வித் ஆரஞ்ச், அது எங்கே இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். யா, இது இங்கே இருக்குது. அதோட பிளேஸ்க்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஆர் லெஃப்ட் வச்சுட்டு மிடில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நான் டவுன் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு மிடில் தான் இப்போ அந்த பீஸ் வேணும், மிடிலுக்கு தான் அந்த பீஸ் வேணும். ஸோ திரும்ப அதோட பிளேஸில் வைங்க, திரும்ப அதை மேலே அதோட பிளேஸ்க்கு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம கிராஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லா கலருமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த க்ராஸ் இது எப்படி மேட்ச் ஆகிருக்கு, ஒயிட் வித் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன், அதே நான் அது வந்து கரெக்டாக இந்த சென்டர் பீஸோட மேட்ச் ஆகிருக்கு. சேம் திங் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும். இப்போ நம்ம வந்து க்ரீன் ஒயிட் அண்ட் க்ரீன் வித் ரெட்டு. இதோ இந்த பீஸ் இங்கே இருக்குது, இந்த பீஸ் இப்போ இங்கே வரணும். ஸோ இதில் ரைட் ஆர் லெஃப்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் இப்போ லெஃப்டில் பண்ணோன்னா நம்ம இப்போ டவுன் பண்ணும்போது மேலே போயிடும். ஸோ திரும்பி அதை திரும்பி ரிவர்ஸில் பண்ணிவிட்டு லெஃப்ட்டுக்கு தள்ளிட்டு அதை பொறுமையாக கீழே வர வச்சு அதோட பிளேஸில் வச்சிங்கன்னா இப்போ நமக்கு அந்த பீஸ் கரெக்டாக ஓரியன்ட் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து இப்போ ப்ளூ வித் ரெட். இப்போது இந்த பீஸ் இங்கே வரணும். இது இந்த கேஸில் வந்து நமக்கு லெஃப்டில் தள்ள முடியாது, ஏன்னா நம்ம டவுன் பண்ணும்போது இது மேலே போயிடும். ஸோ நீங்கள் திங்க் பண்ணி ரைட் ஆர் லெஃப்ட்டுன்னு கரெக்டாக மூவ் பண்ணணும். இப்போ இது வந்து நான் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன், திரும்பி டவுன் பண்ணிட்டு இதை இதோட பிளேஸ்க்கு வச்சுட்டு திரும்பி பண்ணிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. லாஸ்ட் பீஸ் வந்து ப்ளூ வித் ஆரஞ்ச். இப்போ வந்து இது கீழே இருக்குது, ஆனால் நமக்கு இங்கே இந்த பீஸ் இங்கே இருக்கணும். ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒயிட்டை டவுன் பண்ணும்போது இந்த பீஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுக்கிறேன், திரும்பி அதை மேலே ரைஸ் பண்ணுறேன். இந்த பீஸுக்கு நேராக வர மாதிரி இந்த ஒயிட்டை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நேராக இருக்குது. இந்த கேஸில் வந்து ரைட்டில் தள்ளிட்டு இதை டவுன் பண்ணி திரும்பி அந்த ஒயிட்டை அதோட பிளேஸில் வச்சு மேலே ரைஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணது ரைட்டாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணுன்னா, இப்போ நம்ம பண்ணதில் டீ ஃபார்ம் ஆகிருக்கும் எல்லா கலர்லேயுமே. அது மாதிரி பண்ணி வந்துருந்துச்சுன்னா அது கரெக்ட். இப்போ வந்து ஒயிட்டை வந்து கீழே பேஸில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பீஸை வந்து மேட்ச் பண்ண போகிறோம் எல்லாத்துலேயும். இப்போ வந்து க்ரீன் வித் ஆரஞ்ச் இது வந்து இங்கே வரணும். ஸோ ஒரு ஃபார்முலா போட போகிறோம். இப்போ நான் திரும்ப அந்த ஒயிட்டை அதோட பிளேஸ்க்கு வர வச்சுருங்க. சேம் திங், இப்போ வந்து இந்த பீஸ் இங்கே போனோன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் பண்ணணும். சப்போஸ் இங்கே வரணும்னா அதுக்கு ஆப்போசிட் சைட், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணணும். நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிங்கன்னா தப்பாக வந்துடும். ஸோ இந்த பீஸ் இங்கே வரணும், ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு. இந்த பீஸ் வந்து இங்கே வரணும், ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட் தள்ளிட்டு ஒயிட்டை ரைஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதை ஒயிட்டாக அதோட பிளேஸ்க்கு வர வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஓரியன்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸ் வந்து இப்போ நமக்கு இங்கே வரணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைட் இப்படி திருப்பிட்டு ஒயிட்டை ரைஸ் பண்ணி திரும்பி அதை ஒயிட் அதோட பிளேஸ்க்கு வர வச்சுருங்க. சப்போஸ் வந்து சில டைம் வந்து அது அதோட பிளேஸில் இருக்கும், ஆனால் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மலாக அந்த ஃபார்முலா இப்போ இதுதான் அந்த பீஸ்ன்னு நினச்சிக்கோங்க, அதாவது க்ரீன் வித் ரெட். ஸோ இதை வந்து இங்கே வரணுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் திருப்பி ஒயிட் ரைஸ் பண்ணி
திரும்பி ஒயிட்டை அதோட பிளேஸ்க்கு வர வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வித் க்ரீன் அது வெளியே வந்துச்சு. ஸோ நார்மலாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதோட பிளேஸ்க்கு வர வச்சுருங்க. ஸோ இப்போ எல்லா லேயருமே கரெக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. டூ லேயர்ஸ் ரூபிக்ஸ் கியூபோட டூ லேயர்ஸ் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ எல்லோவில் தான் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ எல்லோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார்முலா வந்து உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி எல் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எல் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும் போது சில டைம் வந்து சென்டர் மட்டும்தான் இருக்கும், அந்த டைமும் இதே ஃபார்முலா தான். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து நான் ரைட் சைட் தள்ளி பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ப்ளஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லோ லேயரை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எல்லோ லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு பீஸ் மட்டும்தான் அதோட பிளேஸில் இருக்கணும். ஆனால் இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் இருக்குது, ஆனால் பரவாயில்ல அதே ஃபார்முலா போட்டாலே கலைஞ்சிரும். இந்த ஃபார்முலா போட்டால் எல்லோ லேயர் சால்வ் ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே பீஸ் மட்டும்தான் அதோட இடத்துல இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை திரும்பி பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். இந்த பீஸ்க்கு ஆப்போசிட் சைட் தான் நம்ம எப்பயும் அந்த ஃபார்முலாவை போடணும். சம்டைம்ஸ் ரெண்டு டைம் போட்டால் தான் வரும், சில டைம் ஒரு தடவை போட்டாலே வரும். எப்போ ஒரு டைம் போட்டால் வருமோ அப்போ வந்து இந்த பீஸ் கரெக்டாக அந்த இடத்துல இருந்தால் தான் ஒரு டைம் போட்டால் வரும். சில டைம் வந்து இந்த இடத்துல எல்லோ இருக்காது, அப்போ வந்து ரெண்டு டைம் போட்டால் தான் வரும். இப்போ அந்த இடத்துல இருக்குது, இப்போ ஒரு டைம் போட்டால் வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லா சைடுமே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ எப்படி ப்ளூ மேட்ச் ஆகிருக்கோ இந்த கலரோட, ப்ளூ வந்து அதோட பிளேஸில் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எந்த பீஸுமே அந்த மாதிரி இருக்காது. அப்போ வந்து நான் போட போகிற ஃபார்முலாவை போட்டாலே அட்லீஸ்ட் ஒன் பேராவது இந்த மாதிரி கரெக்டான பிளேஸில் இருக்கும். இப்போ கரெக்டான பிளேஸில் இருக்குது. ஸோ அதை நான் அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸை எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த ஆப்போசிட் ஃபேஸில் நான் இப்போ போட போகிற ஃபார்முலாவை போட்டிங்கன்னா இப்போ எல்லா பீஸுமே கரெக்டாக அதோட பிளேஸில் இருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேக்கில் ரெண்டு டர்ன், திரும்பி மேலே. இப்போ வந்து கியூப் சால்வ் ஆயிடுச்சு, ஆனால் சில டைம் வந்து சால்வ் ஆகாது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் போன தடவை சொன்ன ஃபார்முலா தான் போட்டேன், ஆனால் இப்போ என்ன போன தடவை வந்து ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து என்னன்னா இந்த சென்டர் பீஸ் மட்டும், இந்த ஹெச் பீஸ், அதாவது இந்த ஹெச் பீஸ் மட்டும் மாறி இருக்கு. இப்போ நான் வந்து போட போகிற ஃபார்முலா போட்டிங்கன்னா இந்த ஹெச் பீஸ் வந்து அப்படியே மூவ் ஆகும். ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் சால்வ் ஆயிருக்கணும். ஆனால் இப்போ ஒரு ஃபேஸ் கூட சால்வ் ஆகல, அதனால அந்த ஃபார்முலா ஒரு தடவை போட்டிங்கன்னா சால்வ் ஆகும். எதனா ஒரு ஃபேஸ் அட்லீஸ்ட் சால்வ் ஆகும். இந்த கேஸ்ல வந்து நான் இப்படி ஃபுல்லா டர்ன் பண்ணதுக்குமா ரைட் ஆர் லெஃப்ட் பண்ணியிருப்பேன், ரைட் ஆர் லெஃப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸ் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு த்ரீ ஃபேஸஸ் மட்டும் இன்னும் ரிமைனிங் இருக்குது. அப்போ வந்து ரைட் ஆர் லெஃப்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தான் டர்ன் பண்ணணும். அதாவது இப்போ நான் இந்த ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரைட் ஆர் லெஃப்ட் அதை எப்படி பார்க்கணுன்னா இந்த பீஸ் இதோட மேட்ச் ஆகிருக்கணும். இப்போ இது மேட்ச் ஆகிருக்கு, இதை வச்சு ஃபர்தர் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். சால்வ் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ கடைசியாக ரெண்டு டவுன் எனக்கு மொத்த ரூபிஸ் கியூப் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ காய்ஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.